படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் எப்படி இருக்குன்னா வந்து, ஸோ நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸோ எல்லாமே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு எந்த அளவு கனவு, அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமா, பெண்ணும் வேலைக்கு போவாங்கன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, அது எத்தனை பேர் வந்து நடைமுறையில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக கேள்விக்குறான விஷயம் தான். இன்றைக்கி நம்ம டவுன் சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து, பெண்கள் கல்யாணம் ஆகிடுச்சா அவ்வளோதான்ப்பா, அவங்க வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனாக தான் இந்த படம் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் மெயின்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, வி ஆல் நோ தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஒரு சீனும் ரொம்ப ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணாமல் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இல் வே மைல் ஸ்டோன் என் கெரியர் காய்கறி கட் பண்ணுவோம். நேற்று தான் தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் மீட் தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ்? நான் எதிர்பார்த்தது எப்படின்னா, மக்கள் என்னை ரசிப்பாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த அளவு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஐம் ரியலி ஹாப்பி, வெரி ஹாப்பி. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீதி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, குடும்பத்தோடு வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், சட்டத்தை ரொம்ப அழகாக பாடமாக எடுத்துருக்கிறாங்க, எந்த போரும் இல்லாமல் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கிறாங்க. முக்கியமான படம், குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதை பற்றி இங்கே வேண்டாம். மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.